ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மணி இப்போ 5:30 ஆச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சு அப்படியே வந்தே நடக்கிறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 ஹவர் வாக்கிங் நடந்துட்டு ஒரு 6:30 கீழே இறங்கி வந்தேன். வந்தோடனே டக்குன்னு சாம்பார் வச்சாச்சு. பருப்பு மட்டும்தான் இன்றைக்கி கடந்திருக்கேன். லேசாக ஒரு கொதி வரவும் பண்ணிடுவோம். அடுத்து பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு வெண்ணி இங்கே சாப்பாடு ரெடியாகுது. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. சாம்பாருக்கு இதான் நல்லாயிருக்குன்ட்டு தயிர் பக்கத்துலேயே இருக்கு. நான் தண்ணி இப்போதான் இறங்கி வந்து இவ்வளோ குடிச்சிருக்கேன். இன்னும் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்குள்ளே இந்த ஒரு கேன் ஃபுல்லாக குடிச்சிடணும். இங்கே செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அரிசி கழுவுற தண்ணி இப்படி தான் இங்கே இருக்குது. காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மரமரன்னு ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். இன்றைக்கி நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறப்போ என்ன சாப்பாடு எடுக்கிறேன்னா, ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி 1 டே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பழங்களாக எடுத்து சாப்பிடுவோம். வெயிட் என்ன ஆகும், வெயிட் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 9:10. இப்போ தான் பாப்பா விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். இப்போ காலை சாப்பாடு எடுக்கிறது. எனக்கு தண்ணி பழம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காயாக இருக்குது, கட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ காலையில் தான் எடுத்துக்கிறேன். மத்தியானம் என்ன சாப்பிட்றது பார்க்கலாம். அதே போல் தண்ணி இங்கே பாருங்க, 1 லிட்டரில் நான் கொஞ்சம்தான் இருக்குது. இல்லைன்னா எப்பயும் குடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் என்னங்கிறது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் டைம் ஆச்சு. ஈவினிங்கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் ஏன் எடுக்கலைன்னா, மத்தியானம் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவங்க வந்தப்போ நான் என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சு உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன். கொஞ்சமாக ரசம் வச்சுருந்தேன். வடை சாயங்காலம் வாங்கினோம். அது பாப்பாக்கு தம்பிக்கு அங்கே வேணான்ட்டாங்க. கொஞ்சோண்டு பருப்பு காலையில் வச்சது, சட்னி இருக்குது. இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இவ்வளோது செஞ்சாலும் நான் இன்னும் ஒரு இனுக்கு கூட அதில் வாயில் வைக்கலை. அதனால தான் சரி நம்ம வீடியோவில் சொல்கிற மூலியமாக, சரி ஒரு டயட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். நம்ம இருந்தால் தான் அதுக்குரிய ரிசல்ட்டு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். மாங்காய் ஒரு இருக்கு. இதில் மத்தியானம் என்ன பண்ணேன்னா, தண்ணி பழம் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் மட்டும் தனிப்பழம் ஜூஸே போட்டு குடிச்சிட்டேன். இப்போ செவ்வாழை வாழைப்பழம் மட்டும் ஒன்று எடுக்க போகிறேன். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா தண்ணிப்பழமும் ஒரு செவ்வாழை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் குறை ஸ்டெப் நடக்கணும். நடந்துட்டு நான் உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்புங்கிறத கடைசியில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கானக்கூடிய ரிசல்ட்டு நாளைக்கு வீடியோவில் வரும். என்ன எவ்வளோ வெயிட் இருந்தேன், எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாளைக்கு நான் வீடியோ எடுத்து பேசுகிறப்ப ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி குடிங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டயட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குரிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே பாய், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.